गीतं येन स्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे रामा राम रामा हरे हरे। हरे கிருஷ்ணா, பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 2ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம், அதுல இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் வந்து 48 மற்றும் 49. சதர்யன்யமம் யதாத்யோயமகிருதாஹிதே நிருபணகாந்திரம் இந்திரஹா. இன் சச் அ டிரான்சென்டல் ஸ்டேட் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் கண்ட்ரோல் ஆஃப் த மைண்ட், மென்டல் ஸ்பெகுலேஷன் ஆர் மெடிடேஷன் as performed by the jnanis and yogis. One gives up such a processes as the heavenly king Indra forgoes the trouble to dig a well. அஜஹ. The positive God is the supreme master of everything auspicious, because the result of whatever actions are performed by the living being in either the material or spiritual existence are awarded by the Lord. As such, he is the ultimate benefactor. Every individual living entity is unborn, and therefore even after the annihilation of the material elementary body, the living entity exists exactly like the air within the body. Okay, so இங்க மீண்டும் இந்த அத்தியாயத்துல பக்தி தொண்டுடைய மகிமை, பக்தி தொண்டு எவ்வளவு உன்னதமானது, இந்த பக்தி தொண்டுடைய மகிமைகளை இந்த அத்தியாயம் பறைசாற்றுது. பகவானுடைய ஒவ்வொரு அவதாரமும் அந்த அவதாரத்தின் குறிப்பிட்ட நோக்கங்களும். அப்ப இந்த அத்தியாயம் முழுவதுமே பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரத்துடைய குறிப்பிட்ட நோக்கம், பகவான் எதற்காக இந்த பூமியில் அவதரிக்கிறார், என்ன காரணத்துக்காக அவதரிக்கிறார், அவர் அவதரிச்சு என்ன அற்புதங்கள் செய்கிறார், என்ன லீலைகள் புரிகின்றார், இதனால நம்ம தெரிந்து கொள்றது என்ன. சோ பிரபுபாதர் வந்து அவருடைய புஸ்தகங்களையும் சரி அவரது உபன்யாசங்களையும் சரி அடிக்கடி இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கார். இறைவனின் திட்டம் என்ன, பகவானுடைய திட்டம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, கிருஷ்ணருடைய திட்டம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன. யாருக்கா பதில் தெரிஞ்சா கை தூக்குங்க. பகவான் கிருஷ்ணருடைய திட்டம் என்ன, விருப்பம் என்ன, பகவானுடைய திட்டம் என்ன, விருப்பம் என்ன, அவர் ஏன் இந்த ஜட உலகத்தை படைச்சார், பகவான் ஏன், நிறைய பேருக்கு இந்த சந்தேகம், ஏன் கடவுள் இந்த உலகத்தை படைக்கணும், ஏன் இந்த உலகத்தை படைச்சு மனுஷங்களை எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு, நம்ம ஏன் இங்கெல்லாம் கஷ்டப்படுறோம், ஏன் இந்த ஜட உலகம் நமக்கு படைக்கப்பட்டது, பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. எதனால இந்த உலகம் படைக்கப்பட்டது, நம்ம ஏன் கஷ்டப்படுறோம். ஒன் பிளஸ் யாரது, ஒன் பிளஸ் ஆன்சர் பண்ணுவேன். ஹரே கிருஷ்ணா. எஸ் எஸ் உலகவாசினியான தேவி தர்சி பிரபு. ஹரே கிருஷ்ணா. இந்த பௌதிகத்துல நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கறதுனால பகவானுக்கு வந்து இந்த உலகத்தை படைக்கிறது விருப்பமே இல்ல. ஆனா கூட இந்த நம்மளுக்காக இந்த உலகத்தை படைச்சு வசதியெல்லாம் பண்ணி கொடுத்திருக்காரு, பகவானை விட்டு மறந்து வந்ததுனால. சரி, ஓகே. சோ பகவானுக்கு இந்த ஜட உலகத்தை படைக்கணும் விருப்பம் ஒண்ணும் இல்ல, ஆனா நமக்காக வேண்டி படிச்சிருக்காரு. சரி, ஓகே. விமலாங்கி மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. அதாவது நம்ம எல்லாம் எப்படியாவது அவர் பக்கமா கூட்டிட்டு போகணுங்கிற ஒரு ஆசையில அவர் வராரு, அவரு நமக்கு எல்லா போதனைகளையும் செய்யறாரு. ஆனா நம்ம விருப்பப்படி அவர் விட்டுறாரு, நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்க அப்படிங்கிற மாதிரி பகவத்கீதையில கூட சொல்றாரு. அவர் வந்து எப்படியாவது கூட்டிட்டு நினைக்கிறாரு பிரபு. ஹரே கிருஷ்ணா.
எஸ். ஸோ இது எப்படின்னா, பகவானுக்கு நமக்குள்ள உறவு, பகவானுக்கு நமக்குள்ள உறவு ஒரு தாய் பிள்ளைகளை போல, ஒரு தந்தை ஒரு பெற்றோருக்கும், ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு. பகவானுக்கு நமக்குள்ள உறவு எப்படின்னா ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு. என்னது அது? சில நேரங்கள்ல பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட கோவிச்சுக்கிறது உண்டு. என்னதுன்னா, அப்பா வந்து ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறாரு, அப்பா வந்து என்ன இது பண்றாரு, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் வீட்டை விட்டு போறேன். எப்போ பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம், பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் சில நேரம் அப்பா மேல வந்து அதிருப்தி அடைஞ்சு அவர் என்ன குறை சொல்லிட்டே இருக்கிறாரு, நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு பையன் வீட்டை விட்டு போயிடுற. ஆனா உண்மையில அப்பாவுக்கு அந்த பையனை வீட்டை விட்டு துரத்தணும்னோ இல்ல அவனை விலக்கி வைக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. அப்பாவுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிய மறுக்கும் போது, ஒரு ஒரு தந்தையானவர் மகனுடைய நல்லதுக்காக வேண்டிதான் சொல்லுவாரு அப்படின்னு புரிந்து கொள்ளாத பையன், அப்பா என்ன வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு வீட்டை விட்டு போயிடுற. ஆனா உண்மையில அப்பாவுக்கு வந்து தன் பையனை பிரியணும்னோ அவரை வீட்டை விட்டு அனுப்பணுங்கிற எண்ணம் கிடையாது. பையன் வந்து தன் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் போது, அப்பாவுடைய பணம், அப்பா சேர்த்து வைத்த செல்வத்தை வந்து, அப்பா சேகரித்த செல்வத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணும்போது, அவர் தவறா பயன்படுத்தும் போது, அல்ல அப்பாவுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிய மறுக்கும் போது, தந்தையுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுக்கும் போது தந்தை அவரை கண்டிக்கிறார். அப்படி தந்தையானவர் அவர் கண்டிக்கும் போது அந்த பையன் என்ன பண்றாரு, அதுல விருப்பம் இல்லாம வீட்டை விட்டு போயிடுறாரு. ஆனாலும் அப்பா வந்து அவர் மனசு கேட்காம, அந்த பையன் எப்படியாவது என்கிட்ட திரும்பி வரமாட்டானா, அவன் என் கூட வந்து சேர்ந்துட மாட்டானா, இந்த வீடு யாருக்கு, இந்த சொத்து யாருக்கு, எல்லாம் அவனுக்கு தானே, ஏன் இதை விட்டு போனா அப்படின்னு அந்த அப்பா வந்து ரொம்ப வேதனைப்படுறாரு. இந்த ஜட உலகத்துல நம்ம பாக்குறோம், இந்த ஜட உலகத்துல தந்தைக்கும் மகனுக்குள்ள உறவு, தந்தைக்கும் மகனுக்குள்ள உறவு வந்து தற்காலிகமா பிரிஞ்சிருக்காங்களே தவிர அவங்க அவங்க உறவு முறிஞ்சு போகல. இப்போ ஒரு பையன் வந்து அப்பா கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. ஒரு பையன் என்ன பண்ணாரு, காலேஜ் பையன், அந்த பையன் அப்பாவோட சொல் பேச்சு கேட்கல, அப்பா வந்து ரொம்ப கண்டிச்சாரு, அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். அப்படின்னா அப்பா விட்டு விலகி இருக்காரே தவிர தற்செயமா பிரிஞ்சிருக்காரு, அவரு உறவு முறிஞ்சு போகல, அவங்க உறவு முறிஞ்சு போகல, தற்செயலா அப்பா விட்டு விலகி இருக்காரு. ஆனா அந்த அப்பா என்ன நினைக்கிறாரு, எப்படியாவது பையனை வந்து சேர்த்துடணும். ஓகே சாரி, கொஞ்சம் இங்க ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நெட் ப்ராப்ளம். சரி, அப்போ அப்பாவுக்கும் மகனுக்குள்ள உறவு தற்காலிகமா பிரிஞ்சிருக்கே தவிர அவங்க உறவு நிரந்தரமா உறவு விட்டு போயிடல, தற்காலமா விலகி இருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான், அவங்க உறவு பந்தமே இல்லாம போயிடல. அதே போலதான் இந்த ஜட உலகத்துல எப்படி நம்ம பாக்குறோமோ அதே போலதான் நமக்கும் பகவானுக்குள்ள உறவு, நமக்கும் பகவானுக்குள்ள ஒரு நித்தியமானது. ஆனா இங்க இப்ப மாதாஜி சொன்ன மாதிரி நம்ம பொய்ய அகங்காரத்தினால பகவானுடைய சங்கம் வேண்டான்னு வந்துட்டு, பகவான் கிருஷ்ணரை உதறி தள்ளிட்டு வந்துட்டோம், கிருஷ்ணர் வேண்டாம் எனக்கு, நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு வந்துட்டோம். ஸோ நமக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், இந்த ஜட உலகம் வந்து நம்ம வசதிக்காக ஏற்படுத்திருக்கு, கிடையாது. இந்த ஜட உலகத்தை கிருஷ்ணர் படைத்ததே காரணம் என்னன்னா, அவர் விருப்பமெல்லாம் படைச்சிருந்தாலும் அவர் ஒரு காரணம் வச்சுட்டு இருக்காரு, நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு திரும்பி பகவான்டவர். திரும்பியும் இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம திரும்ப கிருஷ்ணாட்ட போகணும், கிருஷ்ணாட்ட திரும்பி போறதுக்காக தான் இந்த சான்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாருக்குமே கிருஷ்ணர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்போ பகவானுடைய திட்டம் என்ன அப்படின்னா, ஜட உலகம் படைத்ததுக்கு பகவானுடைய திட்டம் நம்ம எல்லாரும் திரும்ப அவர்கிட்ட வரணும், பகவானுடைய விருப்பம் அதுதான். எப்படி ஒரு தந்தை வந்து தன் மகன் தன் கூட இருக்குன்னு ஆசைப்படுவாரோ விருப்பப்படுவாரோ, அதே போல நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் கிருஷ்ணர். சோ கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரு, நம்ம எல்லாருமே அவர் கூட இருக்கும்னு நினைக்கிறார். நம்ம விரும்புறோமோ இல்லையோ, நம்ம உதறி தள்ளிட்டு வந்துட்டோமோ இல்லையோ, கிருஷ்ணர் வந்து நம்ம அவர் கூட இருக்கணும், நம்ம அவரோட அன்பு செய்யணும்னு ஆசைப்படுறார். சோ அதனால வேண்டிதான் பகவான் கிருஷ்ணா இங்க நேரடியா இறங்கி வர்றார். கிருஷ்ணா இந்த ஜட உலகத்தை படைச்சிட்டு, ஜட உலகத்துல அவருக்கு ஆக வேண்டிய வேலை ஒண்ணும் கிடையாது, கிருஷ்ணருக்கு ஜட உலகத்துல ஆக வேண்டிய வேலை ஒண்ணும் இல்ல. நம் உண்மையில சொல்ல போனா, உண்மையில பார்த்தா நமக்கு இந்த ஜட உலகத்துல ஆக வேண்டிய வேலை ஒண்ணும் இல்ல. இந்த ஜட உலகத்துக்கு நமக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்ல, தேவையே இல்லாம, தேவையில்லாம இந்த ஜட உலகத்துல வந்துட்டு, தேவையில்லாம இந்த ஜட உடல் எடுத்து, ஜட உடல் எடுத்து கஷ்டப்படுறோம். சோ அன்வான்ட் அன்னெசரி வி ஆர் ஸ்ட்ரகிளிங், தேவையே இல்லாம இந்த ஜட உலகத்துல வந்துட்டு, தேவையே இல்லாம இந்த உடம்பு எடுத்துட்டு கஷ்டப்படுறோம். அப்ப இதை வந்து நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான், இந்த அறியாமையிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காக தான் பகவான் கிருஷ்ணரே இந்த பூமியில இறங்கி வர்றார். அவர் ஒரு யுகம் தோறும் அவதரிக்கிறார். அப்ப இந்த அவதார நோக்கம் என்னது, பகவான் வந்து ஒரு யுகத்திலையும் ஒரு யுகத்திலையும் அவர் அவதரிக்கிறாரு. அந்த அவதாரத்தோட நோக்கம் வந்து அது காரணமற்ற கருணை, ந காரணம் கர்ணம் ச வித்யதே, தனது காரணமற்ற கருணையால
பகவான் கிருஷ்ணர் வந்து தனது காரணமற்ற கருணையால் இந்த பூமியில தோன்றுகிறார். அப்படி தோன்றி அவர் பல்வேறு லீலைகள் செய்து பற்பல லீலைகள் செய்து நம்மளை கவர்றார். அதுக்கப்புறம் அவர் பகவத்கீதை மூலமா நமது அறியாமையை போக்குறார். பகவத்கீதை பாகவதம் மூலமாக பகவான் கிருஷ்ணர் நம்ம அறியாமையை போக்கி நமக்கு தூய பக்தி தொண்டு கொடுக்குறார். அதனால பகவத்கீதையுடைய முதல் நோக்கமே நம்மளை அறியாமலிருந்து விடுவிக்கிறது தான். பாகவதத்தின் நோக்கம் அதுதான், நம்மளை அறியாமலிருந்து விடுவிப்பது மட்டுமல்ல நமக்கு கிருஷ்ணர் மேல தூய அன்பு பக்தி தொண்டு தருவது. அப்போ பகவானும் சரி, பகவானது சாஸ்திரம் பகவத்கீதை பாகவதம், பகவான் பகவத்கீதை பாகவதம் பாகவதர்கள், இந்த நான்குடைய நோக்கம் ஒன்றுதான். பகவான் பகவத்கீதை பாகவதம் பாகவதர்கள் இந்த நாலு பேரோட நோக்கம் என்னது? நம்ம எல்லாரையும் அறியாமலிருந்து விடுவிக்கணும், நம்ம எல்லாருக்கும் தூய பக்தி கொடுக்கணும், திரும்பி கிருஷ்ணாட்ட போகணும். நம்ம எல்லாருமே திரும்பி கிருஷ்ணாட்ட போகணும். அதனாலதான் இந்த இந்த ஸ்லோகத்துல பாருங்க, இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றார். இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் பாகவதம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. 48 and 49 இன் சச் எ டிரான்சென்டல் ஸ்டேட், ஒரு தெய்வீகமா நிலையில் இருக்கிறவங்களுக்கு செயற்கையான முறையில தன் மனதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு கிருஷ்ண பக்தர், அப்போ பகவானுடைய திட்டமும் விருப்பம் என்னன்னா நாம பக்தி தொண்டு செய்யணும். நம்ம கிருஷ்ண பக்தியில கிருஷ்ண பக்தியை பக்குவமா செஞ்சு ரொம்ப கவனமா செஞ்சு பகவான்கிட்ட திரும்ப போகணும். வேற எந்த ப்ராசஸ் வேற எந்த முறைக்கும் அவசியம் இல்லை, வேற எந்த ஒரு முறைக்கும் அவசியம் இல்லை. எந்தெந்த முறைக்கு? மனக்கற்பனை பண்றதுக்கோ, இல்ல வரட்டுத்தனமான தத்துவத்தை படிக்கிறதுக்கோ, இல்ல இல்ல உட்காந்து எது எதையோ தியானம் செய்யறது எதையோ தியானம் செய்யறதுக்கோ அவசியம் இல்லை. சோ இந்த ஞானிகள் யோகிகள் பண்ற மாதிரி ஞானிகள் வந்து சாஸ்திர விசாரணை பண்றாங்க, ஆனா கிருஷ்ணரை விட்டுறாங்க. ஞானிகள் என்ன பண்றாங்க? சாஸ்திரம் படிச்சு படிச்சு தன்னுடைய ஞானத்துல தன் ஞானத்தினால இறைவனை உணர முயற்சி பண்றாங்க. சோ யோகிகள் என்ன பண்றாங்க? தவம் செஞ்சு அந்த தவத்தினால இறைவனை தியானிக்க முயற்சி பண்றாங்க. இந்த ரெண்டு முயற்சியுமே வந்து செயற்கையானதுதான். ஒன் கிவ் அப் சச் அ ப்ராசஸ், இந்த முயற்சியை நம்ம மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் ஞான பிரயாசம் பண்றதுக்கோ, இல்லை யோகா பிரயாசம், ஞான பிரயாசம் யோக பிரயாசம் ஒருத்தர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படின்னா, யாரேனும் ஒருவர் ஞான யோகத்தை பின்பற்றுகிறார் அல்லது யோகா அபியாசம் செய்யறார் அப்படின்னா, அது வந்து எப்படின்னா இந்திரன் போய் கிணறு வெட்டுறதுக்கு சமம். இந்திரன் எதுக்கு போய் கிணறு வெட்டணும்? இந்திரன் கிணறு வெட்ட வேண்டிய அவர் மலைக்கு அதிபராச்சே. இந்திரன் மழைக்கு அதிபர், அவருக்கு போதுமான நீரை உற்பத்தி பண்ண முடியும், அவர் போய் கிணறு வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல யார் ஒருத்தர் வந்து தூய பக்தி தொண்டு கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க வேற எந்த பிராயத்தமும் வேற எந்த பிராயத்திலையும் யோகாபியாசமோ அல்லது ஞானாபியாசமோ எந்த பிராயசமும் எந்த பிராயத்தமும் பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வெறுமனே வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதக, பகவானுக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதாலேயே அவருக்கு ஞானம் வைராக்கியம் கிடைச்சிடும். ஏன்னா இது யாசு வைராக்கியம் ஞானம் தகைதுகம், அவருக்கு ஞானம் வைராக்கியம் கிடைச்சிடும். அதனால ஒரு பக்தர் வந்து செயற்கையான முறையில எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப செயற்கையான முறையில செய்யறது எப்படின்னா, அது எதை ஓமையா கொடுத்துருக்காருன்னா, இந்திரன் கிணறு வெட்டுறதுக்கு ஓமையா சொல்றாரு. இந்திரன் ஒண்ணு கிணறு வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவரே மழைக்கு அதிபர். அதே போலதான் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு, த பிரசிடன்ட் காட் இஸ் த சுப்ரீம் மாஸ்டர் ஆஃப் எவ்ரி திங் ஆஸ்பீஷியஸ் பிகாஸ் The result of whatever action are performed by the living being in either the material or spiritual existence are awarded by the Supreme Lord. So, இங்க யார் என்ன செயல் பண்ணாலும் அந்த செயலுக்கான பலனை வழங்குபவர் கிருஷ்ணர் தான். அவர் தான் சுப்ரீம் மாஸ்டர், அவர் தான் முழுமுதற் கடவுள். As such, he is the ultimate benefiter. அவர் தான் எல்லாத்தையும் அனுபவிப்பாளரும் இருக்கார். நம்ம அனுபவிப்பாளர் அல்ல, கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர். இதை நம்ம மறந்து போயிடுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், அறியாமையினால நான் அனுபவிப்பாளர் நினைச்சு. அதனாலதான் இங்க அமைதி இல்லை, இங்க ஏன் நிம்மதி இல்லை? ஒவ்வொருத்தரும் நான் அனுபவிப்பாளர் நினைச்சுக்கிறாங்க. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, போக்தாரம் எக்க தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகுர்தம் சர்வபூதானாம் யாத்மாமாம் சாந்தி மிருச்சதி. அப்ப பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, உண்மையான அனுபவிப்பாளர் நான் தான் அனுபவிப்பாளர். எல்லா யாகத்தையும் தவத்தையும் அனுபவிக்கிறவன் நான் தான். எல்லா உயிர்வாளின் உற்ற நண்பன் சுகுர்த்து, சுகுர்த்துனா எல்லா உயிர்வாளின் உற்ற நண்பனும் நான் தான். இதை யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க, நிம்மதியா இருப்பாங்க, அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொண்டு வேற எந்த யோகத்தையும் பயிற்சி பண்ணாம, வேற எதுலையும் கால விரயம் செய்யாம, வேற எதுலையும் கடினமான முயற்சி செய்யாம, வெறுமனே பக்தி தொண்ட பயிற்சி பண்றவங்க ரொம்ப புத்திசாலிங்க.
அவங்க ரொம்ப சுலபமா கிருஷ்ணனுடைய பக்தியில முன்னேற்றம் அடைவாங்க, ரொம்ப சுலபமா பகவானை அணுக முடியும். சோ அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு, எவ்ரி இண்டிவிஜுவல் லிவிங் எனிட்டி இஸ் அன்பார்ன், அண்ட் தேர் ஃபோர் ஈவன் ஆஃப்டர் த அனிகிலேஷன் ஆஃப் த மெட்டீரியல் எலிமெண்டரி பாடி, த லிவிங் எனிட்டி எக்ஸிஸ்ட் எக்ஸாக்ட் லைக் த ஏர் வித் இன் த பாடி. சோ இந்த உடல் அழியக்கூடியது, இந்த உடலுக்கு ஆத்மா நித்தியமானது. அப்ப இந்த ஜட உடல் அழிக்கப்பட்டாலும், இந்த ஜட உடல் அழிக்கப்பட்டாலும் இந்த ஆன்மா அழிவற்றது. ஏன்னா அது கிருஷ்ணாவுடைய சிறிய அம்சம், கிருஷ்ணாவுடைய சிறிய அம்சம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா, உயிர்வாளி கிருஷ்ணனுடைய சிறிய அம்சமா இருக்கிறதுனால அவன் அழிவற்றவன். அந்த உயிர்வாளியுடைய சுபாவம் என்னன்னா, ஜீவரே சொர்பகோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ், அதான் என்னுடைய உண்மையான அடையாளம். சோ கிருஷ்ணா மீண்டும் என்ன பண்றாரு, இதைத்தான் நம்ம சொல்லித்தரேன். கிருஷ்ணா வந்து என்டையர் பகவத்கீதையிலையும், நீங்க அனுபவிப்பாளர் அல்ல, நான் தான் உண்மையான அனுபவிப்பாளர். நீங்க கட்டுப்படுத்துபவர் அல்ல, நான் தான் உண்மையான கட்டுப்படுத்துபவர். நீங்க வந்து அனுபவிக்கப்பட வேண்டியவங்க, நீங்க என்ன சேவகர்கள், என்னுடைய பக்தரா இருங்க, எனக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, என்ன வந்தனை செய்யுங்க அப்படின்னு கிருஷ்ணா வந்து பகவத்கீதையில நமக்கு சொல்லித்தர. அதே போல ஸ்ரீமத் பாகவதத்திலையும் இதே தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பக்தர்களும், தூய பக்தர்கள், பிரகலாதர், பிரகலாத சரித்திரம், துருவ சரித்திரம், அம்பரீச சரித்திரம், பரத சரித்திரம், இந்த எல்லா பக்தர் சரித்திரமும் இதைத்தான் வலியுறுத்து. அப்போ இந்த ஒரு விஷயம் நம்ம மறந்து போன விஷயம். நான் மறந்து போன விஷயம் என்னது, நான் கிருஷ்ணருடைய சேவகன், என் கடன் பகவானுக்கு பணி செய்து கிடப்பது, இதை நம்ம மறந்து போயிட்டோம். இந்த மறந்து போன விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக, இந்த தூய பக்தி தொண்டை நம்ம கொடுக்கறதுக்காக பகவான் யுகந்தோறும் அவதரிக்கிறார். அவரே அர்ச்ச அவதாரம் விக்கிரக மூர்த்தியாகவும் அவதரிக்கிறார். அவரே சைதன்ய மகாபிரபு பகவானை பக்தனாக அவதரிக்கிறார். அவரே தன் சகாக்களோட வருகிறார். தனது பக்தர்களுக்கு இந்த பூமியில அமிச்சு தன்னுடைய ஆன்மீக லோகத்துல நித்தியமா சேவை பண்ணக்கூடிய நித்திய சித்தர்களை இந்த பூமியில அமிச்சு அவங்க மூலமா நமக்கு தூய பக்தி தொண்டை கத்துக் கொடுக்கிறார். சோ இப்படி பகவான் நேரடியாக அவதாரம் பண்றாரு, இல்ல விக்கிரக ரூபத்துல அவதரிக்கிறாரு, இல்ல தன்னால் சக்தி அளிக்கப்பட்ட ஆச்சாரியர் அமைச்சு வைக்கிறாரு. இப்படி நமக்கு கிருஷ்ணா வந்து லைஃப் ஆஃப்டர் லைஃப், ஓரொரு பிறவி தோறும், ஓரொரு வாழ்க்கை தோறும், ஓரொரு யுகம் தோறும் கிருஷ்ணா உதவி பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் வந்து புனித ஸ்தலங்கள்ல நித்தியமா வாசம் பண்றார். சோ நாங்க வந்து இப்போ மேல்கோட்டை திருநாராயணபுரம் ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். நம்முடைய தக்ஷின் பாரதத்துல இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள்ல ரொம்ப உன்னதமான ஸ்தலங்கள்ல இந்த மேல்கோட்டை, மைசூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த மேல்கோட்டை திருநாராயணபுரம் ரொம்ப விசேஷமான ஸ்தலம். இங்க வந்து ராமானுஜ ஆச்சாரியர் 14 வருடங்கள் இங்க தங்கி இருந்திருக்கார். இப்ப எப்படி நம்ம சம்பிரதாயத்துல பிரபுபாதர் சொல்றோம், ஸ்ரீல பிரபுபாதர், ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, ஹரிதாஸ் தாக்கூர், இந்த மாதிரி எண்ணற்ற பக்தர்கள், எண்ணற்ற ஆச்சாரியர்கள் நம்ம சம்பிரதாயத்துல. அதே போல ஸ்ரீ சம்பிரதாயத்திலும் ஒரு பிரதானமான ஆச்சாரியர், ஸ்ரீ சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியர் ராமானுஜ ஆச்சாரியர். சோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராமானுஜர் இந்த பூமிக்கு அமைச்சார். எதுக்காக, நம்மை போல கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில, அறியாமையில உழன்று கொண்டிருக்கிற ஜீவன்களை விடுவிக்கிறதுக்காக அந்த பகவானுடைய நித்திய சேவகர் ஆதிசேஷன், ஆதிசேஷனுடைய அவதாரம். ஆதிசேஷன் யார் வந்து லக்ஷ்மண் அவதாரம் செஞ்சாரோ, யார் ஆதிசேஷனா பகவானுக்கு சேவை பண்றாரோ, அவரு ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியர் அந்த பூமியில வந்தார். ஸ்ரீபெரும்புதூர், சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜ ஆச்சாரியர் தோன்றினார். அதுக்கப்புறம் ராமானுஜ ஆச்சாரியர் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் தலைமையான ஸ்ரீரங்கத்தினுடைய மடாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஸ்ரீரங்கத்துல அவர் ஆச்சாரியரா பொறுப்பேற்றுக்கிட்டார். அந்த சமயத்துல 1000 ஆண்டுகள் முன்பாக இந்த தமிழ்நாட்டுல ஒரு குழப்பம் இருக்கு, ஒரு ஒரு சர்ச்சை. என்னன்னா, சில மன்னர்கள் விஷ்ணு வழிபடக்கூடியவங்க, சில மன்னர்கள் சிவனை வழிபடக்கூடியவங்க. அப்போ சிவனை வழிபடக்கூடிய மன்னர்கள் ஆளும் போது அவங்க சைவத்தை வளர்க்கணும், சைவ மார்க்கத்தை வந்து விரிவுபடுத்தணும், அல்லது விஷ்ணுவுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்கள் வைணவத்தை பெருக்க வேண்டும், இப்படி சைவ மார்க்கத்தை பெருக்க வேண்டும், வைணவ மார்க்கத்தை பெருக்க வேண்டும் என்று போட்டி போட்டு கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது. ஆனா உண்மையில இதுல வந்து இறைவன் ஒருவன் பகவான் கிருஷ்ணர் ஒருவரே, அவர்தான் பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா. அவரை விட உயர்ந்த உண்மை இல்லை. மத்த பரதரம் நான் அந்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்செயா, என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை,
நானே பரமசத்தியம், நானே பரம்பொருள், நானே முழுமுதற் கடவுள், நானே பரமாத்மா, இதை கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் பகவத்கீதையில. ஆனா கிருஷ்ணருக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள உறவு முறையை புரிந்து கொள்ளாத அறிவு பற்றாக்குறை உள்ளவங்க, அதாவது சிவபெருமானுக்கும் கிருஷ்ணருக்குள்ள உறவு முறையை புரிந்து கொள்ளாதவங்க, சாஸ்திரத்தை சரியா புரிந்து கொள்ளாதவங்க, தவறான புரிதலால வீண் பொய் அகங்காரத்தினால சண்டை சச்சரவுகள் செய்தது ஒரு காலம் உண்டு. எப்படி சிவனை வழிபடுறவங்க சிவன் தான் உயர்ந்தவர், விஷ்ணு வழிபடுறவங்க விஷ்ணு தான் உயர்ந்தவர், இப்படி போட்டி பொறாமை இந்த மாதிரி ஒரு சர்ச்சை இருந்த காலம். அப்ப ராமானுஜர் காலத்துல இந்த மாதிரி சோழ மன்னர் என்ன பண்ணாரு, ராமானுஜர் இருக்கிற வரைக்கும் சைவ மார்க்கம் வளராது, வைணவம் தான் வளரும். அதனால ராமானுஜரை வந்து சைவ மார்க்கத்துக்கு இழுக்கணும், அவரை வந்து சைவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். ஒன்று, ராமானுஜர் சைவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவர் கொல்லப்படும். இதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. சைவ சித்தாந்தம் வளர வேண்டுமானால் ராமானுஜர் சைவ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவர் கொல்லப்பட வேண்டும். ஆனா ராமானுஜர் வந்து இந்த பூமியில் அவதாரம் செய்ததே பகவானுடைய தனித்தன்மை, கிருஷ்ணரே பரமசத்தியம், அவர்தான் நாராயணன் தான் பரம்பொருள், அவருக்கு பக்தி தொண்டு செய்வதுதான் உயர்ந்தது, இந்த வைணவ மார்க்கத்தை வந்து பிரச்சாரம் செய்வதற்காக தான் ராமானுஜர் தோன்றினார். அப்படி இருக்கிற பட்சத்துல ராமானுஜர் சைவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப சோழ ராஜா வந்து ராமானுஜரை கொல்ல வேண்டியது வரும். இந்த செய்தியை அறிந்து கொண்ட ராமானுஜரின் சீடர் கூரத்தாழ்வார், அவர் வந்து ராமானுஜருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். தன்னுடைய குரு, தன் குருநாதருடைய தாமரை திருப்பாதங்கள்ல ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். ஓ குருநாதா, தயவுசெய்து என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்கள் சீடராக இருந்தாலும் நான் ஒரு பணிவான வேண்டுகோள் உங்களிடத்தில் வைத்துக் கொள்கிறேன். என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், தாங்களுடைய ஆடை எனக்கு வழங்க வேண்டும். ராமானுஜர் ஒரு சன்னியாசி, அவர் காவி வஸ்திரம் முடிச்சிருக்கார். உங்களுடைய சன்னியாசி உடைய எனக்கு அளித்து விடுங்கள், என்னுடைய உடையை தாங்கள் போட்டுக்கொண்டு தாங்கள் சீரகத்தை விட்டு வெளியேற வேண்டும். ஏனென்றால் சோழ மன்னர் உங்களை கொள்வதற்காக திட்டம் தீட்டி விட்டார். நீங்க கட்டாயம் ஒருபோதும் வைஷ்ணவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. நீங்க பரம்பொருள், பரம்பொருள் பரமசத்தியம், அந்த ஸ்ரீமன் நாராயணன் பகவான் விஷ்ணு கிருஷ்ணர் தான் பரமசத்தியம், இதுல இந்த இந்த கோட்பாட தாங்கள் எந்த நாளும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்க. இதுல ஒரு நாளும் தாங்க வந்து நீங்க வந்து இந்த இந்த சித்தாந்தத்தை, இந்த கோட்பாட்டை ஒரு நாளும் இங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது உங்க உயிருக்கு ஆபத்து. என்னுடைய உயிர் அவ்வளவு முக்கியமானது அல்ல, ஆனா தங்களுடைய ஆன்மா ரொம்ப முக்கியமானது. நீங்க வைணவத்தை பிரச்சாரம் செய்வதற்காக பகவான் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கீங்க, தாங்களுக்கு வந்து ஆபத்து நேரக்கூடாது. அதனால இந்த சீடர் ரொம்ப பணிவாக வேண்டுகோள் வைக்கிறார். இதை ஆரம்பத்தில் ராமானுஜர் ஒப்புக்கொள்ளவில்லை. இல்ல இல்ல முடியாது, நான் உன்னை இழக்க தயாரா இல்ல, நானே போறேன், நானே போய் இந்த சோழமான்கிட்ட பேசுறேன். இல்ல இல்ல, இந்த சீடர் வந்து ரொம்ப வேண்டி கேட்டு கொண்டதால ராமானுஜர் மனம் இறங்கி தன்னுடைய வஸ்திரத்தை வந்து கூரத்தாழ்வாட்டு கொடுத்துட்டு ராமானுஜர் வெள்ளை உடை அணிந்து கொண்டு அவர் என்ன பண்ணாரு, சீரங்கத்தை விட்டு வெளியேறினார். அப்படி ஏறக்குறைய ஒரு 14 ஆண்டுகள், 14 வருடம் ராமானுஜர் வந்து இந்த மேலக்கோட்டை, மேல்கோட்டை என்று அழைக்கக்கூடிய திருநாராயணபுரத்துல வந்து தங்கியிருக்கார். ரொம்ப அழகான ஒரு அபிமான ஸ்தலம், வைணவர்களுக்கு, பக்தர்களுக்கு, சாதுக்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம். சுற்றியும் அழகழகான மலைகள், அந்த மலைக்கு நடுவில் அழகான ஒரு பகவானுடைய கோயில், பக்கத்துல அழகான ஏரி குளங்கள், மிக அற்புதமான ஸ்தலம். நம்ம வாழ்க்கையில ஒரு முறை ஏனும், நம்முடைய ஜீவனத்துல ஒரு முறை ஏனும் தரிசனம் பண்ண வேண்டிய இடம், ரொம்ப அழகான இடம் மேலக்கோட்டை. மேல மேலனா அப்பர், அப்பர் கோட்டைனா ஃபோர்ட், அந்த மலை மேல ஒரு சிறிய கோட்டை. அந்த கோட்டையில் நரசிங்க தேவர், ரெண்டு அழகான விக்கிரகம், ஒன்று மலை மேல யோக நரசிங்கர் வீற்று இருக்கிறார், கீழே மலை அடிவாரத்துல செல்வநாராயணம் நாராயணமூர்த்தி, நான்கு கரத்தோட வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரீஷனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. அந்த வாசுதேவ கிருஷ்ணர் சங்கம் சக்கரம் கதை தாமரை ஏந்தி, அவர் மார்புல ஸ்ரீவஸ்தகுரி, கழுத்துல கௌஸ்துவமணி, என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, அப்படி அழகான ஒரு விக்கிரகம். இது ரொம்ப ரொம்ப பழமையான கஷேத்திரம் இந்த மேலக்கோட்டை என்று அழைக்கக்கூடிய யதுகிரி, யதுகிரி மேலக்கோட்டை திருநாராயணபுரம், மைசூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான கஷேத்திரம், ரொம்ப பழமை வாய்ந்த கஷேத்திரம். திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் தோண்டு, சத்தியுகம் முற்கொண்டு, நான்கு யுகங்களாக இங்க பெருமாள் எழுந்தள்ளியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான கஷேத்திரம். சத்தியுகத்தில் பிரகலாதர்,
பிரகலாதர் நரசிம்மமூர்த்தியை வழிபாடு செய்து நரசிம்மர்கிட்ட பிரார்த்தனை செய்து அவரை பிரகலாதரே பிரதிஷ்டை செய்தார். பக்த பிரகலாதர், பக்த பிரகலாதன் பிரதிஷ்டை செய்த விக்கிரகம் யோக நரசிம்மர். அங்க மலை மேல ஒரு சின்ன மலை, ஒரு 100 படி இருக்கு, 100 150 படிகள் தான் இருக்கு. அந்த மலை மேல ரொம்ப அழகாக யோக நித்திரை, யோகா போஸ்டர், யோகா ஆசனத்துல அமர்ந்திருக்கிறார் யோக நரசிங்கர். பிரகலாதர் வழிபாடு செய்த, பிரகலாதர் வழி பிரதிஷ்டை செய்த அற்புதமான நரசிம்ம தேவர். கீழே மலை அடிவாரத்துல ரொம்ப அழகான ஒரு நாராயணமூர்த்தி. அந்த நாராயணமூர்த்தி ராமப்பிரியா. ராமப்பிரியானா ராமருக்கு பிரியமான விக்கிரகம். இங்க துவாபர யுகத்துல, திரேதா யுகத்துல ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அவர் வனவாசம் மேற்கொண்டிருந்த பொழுது இந்த பகுதிக்கு வந்திருக்கார். இங்க வந்து நாராயணமூர்த்தி வழிபாடு செஞ்சிருக்கார். நாராயணமூர்த்தி வழிபாடு. அப்போ பகவானே வழிபட்ட பிராமரே பகவான், பகவானே வழிபட்ட பகவான். அப்ப உடனே நமக்கு சந்தேகம் வந்துருமே, அது என்னது பகவானே பகவான் வழிபடுறது, ராமரே பகவான், அவர் எதுக்கு பகவான் வழிபடணும்? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க, யாருக்கா ஆன்சர் தெரியுமா? ராமரே பகவான், அவர் ஏன் போய் நாராயணர் வழிபட்டார்? அவர் நாராயணரே அவர் தான், அவர் ஏன் போய் நாராயணர் வழிபட்டாரு? சரியா பதில் சொல்றவங்களுக்கு மேல்கோட்டையிலிருந்து பிரசாதம் கொண்டு தரப்படும். ஒரு அணக்கம் இல்லை, எல்லாம் தூங்கிட்டாங்களா? சத்தமே காணும். ஒன் பிளஸ் மாதாஜி, பிரபு எனக்கு ஒரு கெஸ்ட் தான் பிரபு. பகவான வந்து வழிபாட்டு முறை சொல்லித்தர்றதுக்காக அவரே அவரை வழிபட்டார். தத்த தேவோதரோ ஜனா சயத் பிரமாணம் கூறுதே லோகஸ் ததனு வர்த்ததே. ஒரு பெரிய மனுஷன் எத்தகைய செயலை தீர்மானிக்கிறாரோ அவர் எல்லாரும் அவர் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப பகவான் ஸ்ரீ ராமர் மனித உருவில் இந்த பூமியில தோன்றியிருந்ததுனால, பகவானே மனித ரூபத்துல வந்ததுனால அவர் விக்கிரக ஆராதனை எப்படி செய்ய வேண்டும், எப்படி பகவான் இடத்துல அன்பு செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அப்போ ராமச்சந்திர பிரபு சீதாதேவியோடு இந்த பக்கம் வனவாசம் வந்த பொழுது அவர் இங்க மேலக்கோட்டை நாராயண செல்வ நாராயண பெருமாளை வழிபட்டிருக்கிறார். அப்புறம் அப்படியே இந்த மலையில பிரயாணம் செய்யும் போது சீதாதேவி ரொம்ப தாகமா இருக்குன்னு சொன்ன உடனே தன்னுடைய அம்பு, தன் வில்லு அம்பும் எடுத்து ஒரு இடத்துல பாறையை துளைக்க அந்த பாறையிலிருந்து அற்புதமான தீர்த்தம், தனுஷ்கோடி தீர்த்தம் அந்த இடம் இருக்கு. நீங்க அந்த மலை மேல போனா தனுஷ்கோடி தீர்த்தம் பார்க்கலாம். ராமர் தன்னுடைய அஸ்திரத்தை எடுத்து, ராமபானம், தன் கோதண்டம் எடுத்து அதுல ராமபானத்தை தொடுத்து ஒரு பாறையில் துளைக்க அந்த பாறை இரண்டாக பிளந்து அதுல இருந்து அற்புதமான ஊற்று தீர்த்தம் வந்தது. ஸோ இப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேதா யுகத்துல, சத்தியுகமான கிரேதா யுகத்துல பிரகலாதர் பிரயிற்சி செய்த நரசிம்மர், திரேதா யுகமான ராமருடைய காலத்துல ராமரே வழிபட்ட செல்வ நாராயண பெருமாள், அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல கிருஷ்ணர் பாருங்க, அடுத்தது கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ண பகவான் அவரும் பாண்டவர்களோடு வனவாசம், பாண்டவர்களுக்கு வனவாசம் போகணும் இருந்தது, கிருஷ்ணரோடு வனவாசம் போகணும்னு இல்லை. அவர் துவாரகையில வந்து பகவான் கிருஷ்ணன் நினைத்திருந்தால் அவர் துவாரகாபுரியில 16,108 மனைவிகளோடு ஆனந்தமாக இருந்திருக்கலாம். ஆனா அவர் பாண்டவர் வனவாசம் போது அவரு கூட வந்துட்டார். அப்ப பாண்டவர் வனவாசத்தின் போது அவருக்கு இங்க தங்கி இருந்தாங்க, பாண்டவர் இங்க தங்கி இருக்காங்க, பகவான் கிருஷ்ணர் இங்க வந்திருக்காரு. அதனால இந்த மலைக்கு வந்து யதுகிரின்னு பேர், யதுகிரி. இந்த மலையினுடைய அடிவாரத்துல இருக்கிற ஊருக்கு யதுபுரம் யதுகிரி. சோ இங்க கிருஷ்ண பகவானும் இந்த நாராயணர் வழிபட்டிருக்காரு. ஸோ அதனால இந்த செல்வ நாராயண பெருமாள் ரொம்ப விசேஷமான மூர்த்தி. இங்க இருக்கிற விக்கிரகம் அர்ச்ச அவதாரம், அந்த நாராயண மூர்த்தி பகவானுடைய அர்ச்ச அவதாரம். இங்க இருக்கும் செல்வ நாராயண பெருமாள், ராமர் வழிபாடு செய்த பெருமாள், கிருஷ்ணர் வழிபாடு செய்த பெருமாள், அவ்வளவு விசேஷமான பெருமாள். சரி, இது வந்து துவாபர யுகம். சத்தியுகத்துல பிரகலாதர், திரேதாயுகத்துல ஸ்ரீராமர், துவாபர யுகத்துல கிருஷ்ணர், கலியுகத்துல ராமானுஜாச்சாரியர். ஆனா என்ன நடந்ததுன்னா, ராமானுஜாச்சாரியர் இங்க வரும்பொழுது இங்க விக்கிரகமே இல்லை. உற்சவமூர்த்தி ரொம்ப அழகான விக்கிரகம், செல்லப்பிள்ளை, சம்பத்குமார், ரமாபிரியா, ராமபிரியா, இந்த மாதிரி நிறைய திருநாமங்கள் உண்டு உற்சவமூர்த்திக்கு. ரொம்ப அழகான விக்கிரகம். ராமானுஜர் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தபோது இங்க மூலவர் விக்கிரகத்தை காணும், உற்சவர் விக்கிரகத்தை காணும். ராமானுஜருக்கு பெரிய ஆச்சரியம், இப்படி ஒரு பழமை வாய்ந்த க்ஷேத்திரம், 3 யுகமா, சத்தியுகம், திரேதாயுகம், சாரி 4 யுகம், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இப்படி 4 யுகமாக
நான்கு யுகமாக புகழ்பெற்ற அந்த பழமையான கஷேத்திரத்துல விக்கிரகங்கள் எங்க போச்சு? முகலாயரின் படையெடுப்பின் போது, முகலாயரின் படையெடுப்பின் போது பல்வேறு பல கோயில்கள் சூறையாடப்பட்டது, பல கோயில விக்கிரகங்கள் சூறையாடப்பட்டது. பாருங்க, நம்ம பாரத பூமியில முகலாயர்கள் வந்து படையெடுப்பினால நம்முடைய சாஸ்திரங்கள், நம்முடைய கோயில்கள், எவ்வளவு நம்முடைய செல்வங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது. இது கலியினுடைய தாக்கம். ஆனா இந்த நாத்திகர்கள்லாம் சவால், நாத்திகர்கள் மட்டும் இல்ல, நாத்திகர்கள்லாம் சவால் விடுவாங்க. என்னது, உங்க கடவுளால அவரே காப்பாத்திக்க முடியாதா? அப்புறம் எதுக்கு அவரு அப்படி இருக்கும்போது உங்க கடவுளால அவரே அவருடைய விக்கிரகத்தை காப்பாத்திக்க முடியாத போது அவர் எப்படி வரக்கூடிய பக்தர்களை ஆசீர்வதிப்பாரு? இது நாத்திகருடைய கேள்வி. அதே மாதிரி ஆத்திகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சந்தேகம் வரலாம், ஆரம்ப நிலை பக்தருக்கு. அது எப்படி விக்கிரகத்தை வந்து முகலாயர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, கோயிலை உடச்சு சூறையாடிட்டாங்க, செல்வத்தையெல்லாம் நகையெல்லாம் தங்கத்தையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, அப்ப விக்கிரகம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கோயில்ல? அப்போ கோயில்ல வரக்கூடிய கோயிலுடைய உடைமைகளையே பாதுகாக்காத விக்கிரகம் எப்படி நம்மளை பாதுகாக்கும்? யாருக்கா பதில் தெரியுமா? தெரிஞ்சா கை தூக்கு. கோயில் இருக்கிற விக்கிரகம் தன் கோயிலையே பாதுகாத்து, பகவானால தன் கோயிலையே பாதுகாக்க முடியாத பட்சத்துல அவர் எப்படி அங்க வரக்கூடிய பக்தர்களை காப்பாத்துவார்? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கு. எல்லாம் யோசிக்கிறாங்க நினைக்கிறேன், என்ன சொல்லலாம்? ஹரே கிருஷ்ணா, பதிலே காணுமே. மினிமம் 1+ மாதாஜி தான் கை தூக்கியிருக்காங்க. சரி, ரெண்டு பேர் கை தூக்கியிருக்காங்க. 1+ மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, பக்தர்கள் எல்லாம் பகவான் வந்து பக்தர்களை காக்கறதுக்கு வந்திருக்காரு, சரி, பக்தர்கள் வந்து பகவான் காக்கறதுக்காக ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு பிரபு. சரி, ஓகே. விமலாங்கி மாதாஜி, அதுல இருந்து பக்தர்களால் எப்படி காப்பாற்றப்படுவோம், நம்மளை கொண்டு வருவாங்கன்னு ஒரு லீலையா நடத்தி காமிச்சு அதன் மூலமா நமக்கெல்லாம் ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும்னு நினைச்சு வர்றாரு. பக்தர்கள் மூலமாக உண்மையான பக்தர்களா இருந்தாக்க எப்படி நம்மளை திருப்பி கொண்டு வர முடியும் அப்படிங்கறத லீலையா நடத்துறாரு. எஸ், ஓகே, தேங்க்யூ மகாஜி. சரி, அப்ப நம்ம வந்து ரெண்டு உதாரணம் பார்க்கலாம். அச்ச அவதாரம், பகவான் விக்ரூபத்துல வரும்போது அவர் தன் ஒரு குழந்தை போல தன் பக்தட்டோ படைச்சிடுற அந்த விக்கிரகத்தை, ஒரு 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 தந்தை, ஒரு தாயும் தந்தையும், ஒரு பெற்றோர் வந்து தன் குழந்தைகளை எப்படி பாதுகாப்பாங்க? அந்த குழந்தைகளை குளிக்க வைக்கணும், அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும், அவங்களை சாப்பிட வைக்கணும், தூங்க பண்ணணும். இப்படி ஒரு பெற்றோர் வந்து எப்படி குழந்தைகளுக்கு சேவை பண்ணுவாங்களோ அது போல பகவான் அச்ச அவதாரமாக விக்கிரக ரூபத்துல வரும்போது தன்னை தன் பக்தர்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. சேவை வந்து பக்தர் செய்யறாரு, பகவான் சேவையை ஏற்றுக்கொள்றார். பொதுவாவே பார்த்தா ஆக்சுவலி உண்மையில வந்து நாம பகவானுக்கு சேவை பண்ணல, பகவான் தான் நமக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஏதோ 2 மாலை 3 மாலை இல்ல 16 மாலை அரைகுறையாவோ தூங்கி தூங்கியோ 16 மாலை ஜபிச்சிடுறோம். ஆனா சேவை யார் பண்றா? கிருஷ்ணர் தான் நம்மளை பாதுகாக்கிறார், கிருஷ்ணர் தான் நம்மளை பாதுகாக்கிறார், கிருஷ்ணர் தான் நம்மளை பராமரிக்கிறார், கிருஷ்ணர் தான் நம் தேவைகளை பூர்த்தி பண்றார், எல்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப உண்மையில நாம கிறிஸ்தருக்கு சேவை பண்றோமா, கிருஷ்ணர் நமக்கு சேவை பண்றாரா? கிறிஸ்தர் தான் நமக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறார். ஏதோ நம்ம அறகுறையா ஜெபம் பண்றோம், நம்ம ஜெபம் செய்தாலும், நாம் பக்தி செய்தாலும், செய்யாவிட்டாலும், ஒரு நாத்திகனே ஆனாலும் பகவான் தான் எல்லாத்தையும் பராமரிக்கிறார். ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்ற நாத்திகனுக்கும் அறிவு அவர் தான் கொடுக்கிறார், உணவு அவர் தான் கொடுக்கிறாரு, பராமரிப்பு அவர் தான் செய்யறாரு. அப்போ அவரே விக்கிரக ரூபத்துல வரும்போது, அவரே அர்ச்ச அவதாரமா வரும்போது தன்னை தன் பக்தனிடத்துல ஒப்படைச்சிடுறாரு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு யானை, இந்த யானை வந்து உருவத்துல பெருசு, யானை வந்து தும்பிக்கையால ஒரு சாத்து சாதிச்சுன்னா யானைப்பாக வந்து 100 மைல் தள்ளி போய் விழுவார், 100 மீட்டர் தள்ளி போய் விழுவார். ஆனா அந்த யானைப்பாவுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த யானை உக்காருனா உக்காருது, நில்லுனா நிக்குது, மண்டி போடுனா மண்டி போடுது, சவாரி பண்ணுனா சவாரி பண்ணுது. அப்போ யானை பாகன் ஒரு அங்குசத்தை தூக்கி போடுற, அந்த அங்குசத்தை தூக்கி போட்டோடனே யானை அதை தாண்டறது இல்லை. ஆனா யானை பலம் ஜாஸ்தி, ஒரு சாதாரண மனிதனை விட யானைக்கு கொடுமை பெரும் பலம் அதிகம். ஆனா அந்த யானை என்ன பண்ணுது, தன்னை யானை பாகன்ட்ட ஒப்படைச்சிருச்சு. அந்த யானை பாகன் சொல்றதெல்லாம் அந்த யானை கேக்கு. அதே போலதான், அதே போல பகவானுடைய சக்தி ஒரு நாளும் குறைவதில்லை. அவர் விக்கிரக ரூபத்துல வந்தாலும் சரி, அவர் காற்று பன்றியின் வடிவில் வந்தாலும் சரி, அவர் மனித உருவில் வந்தாலும் சரி, அவர் ஏது உருவத்துல வந்தாலும் அவர் சக்தி குறையறதில்லை. ஆனா பக்தனுடைய சேவைக்காக வேண்டி தன்னை அவர் ஒரு குழந்தையாக பாவித்துக் கொள்றார். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த திருடனவன் எங்க கொண்டு போய் வச்சான்? இப்ப திருடனவன் இந்த கோயில இருந்து செல்வ திருடனா, எங்க கொண்டு போய் வச்சான்? இதே உலகத்துல இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கான், வேற ஒண்ணும் இல்லை.
அப்ப அதுவும் இந்த ஈசாவாசம், இந்த உலகம் அனைத்தும் பகவானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. 7, 14 லோகம் பகவானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வச்சிருக்கிறான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது அவனால, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அது பகவானுடைய இடம் தான், இது கோயிலும் பகவானுடைய இடம் தான். அவன் திருடி கொண்டு வேற இடத்துல வச்சிருக்கானா, அதுவும் பகவான் இந்த ஜட உலகத்துக்குள்ளதான் இருக்கு. அவன் ஜட உலகத்தை விட்டு வெளியில எங்க எடுத்துட்டு போக முடியாது, ரைட்? சோ அதனால இந்த விதண்டாவாதம், தேவையில்லாத கேள்விகள்லாம் வந்து பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா எல்லாமே பகவானுடைய விருப்பப்படி நடக்கு. இந்த கலியுகத்துல அசுரத்தன்மை உள்ளவங்க, மிளேச்சாராஜன் ரூபினா, யவனர்கள், மிளேச்சர்கள், மனிதர்களே கடைநிலையானவங்க இந்த கலியுகத்துல தலைவர்களா இருப்பாங்க, மன்னர்களா இருப்பாங்க, அவங்க இந்த பூமியே சூறையாடுவாங்க. இது கலியுகனுடைய சுபாவம். அப்போ அப்போ பகவான் என்ன பண்றாரு, விக்ரக ரூபத்துல வந்து பக்தனுடைய சேவையை ஏற்றுக்கொண்டு அவர் பக்தர்கள் என்னை காப்பாற்று நிற்கிறார், பக்தர் எனக்கு சேவை பண்ணட்டும். அல்லாட்டி பகவான் ஒரு க்ஷணம் நினைச்சா போதும், இந்த அசுரங்கள்ல ஒரு ஊது ஊதி தள்ளி வர கொரோனா மாதிரி, கொரோனா மாதிரி ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா ஒரு அசுரம் நீங்க உயிர் வாழ முடியாது, எல்லாரும் பூமி கடியில போயிடுவாங்க, ரைட்? சோ இங்க ராமானுஜர் இங்க வந்தபோது கலியுகத்துல 1000 ஆண்டுக்கு முன்பாக இங்க உள்ள விக்கிரகத்தை காணும். ஒரு விக்கிரகத்தை வந்து உற்சவ மூர்த்தி செல்லப்பிள்ளை, இந்த செல்லப்பிள்ளை என்று அழைக்கக்கூடிய சம்பத்குமார், அந்த விக்கிரகத்துக்கு அழகு ரொம்ப அழகான விக்கிரகம். அந்த சம்பத்குமார் மூர்த்தி, உற்சவ மூர்த்தி செல்லப்பிள்ளைய என்ன பண்ணிட்டாங்க, நவாப் பாதுஷா அந்த விக்கிரகத்தை கடத்திட்டு போயிட்டார். ஃபுல்லா தங்கத்தாலான விக்கிரகம், அதை வந்து கோயில சூறையாடி கடத்திட்டு போற உற்சவ மூர்த்தி கடத்திட்டு போயிட்டார். மூல மூர்த்தி வந்து இந்த கோயிலுக்கு பக்கத்துல கல்யாணி புஷ்கர்னு ஒரு அழகான தீர்த்தம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல பூஜாரிகள் மூலவ மூர்த்தியை மறைச்சு வச்சுட்டாங்க. இப்போ ராமானுஜ ஆச்சாரியர் வந்தபோது இங்க விக்கிரகம் இல்லை. அப்போ ஏறக்குறைய 1000 ஆண்டு காலமா இந்த விக்கிரகம் எங்க இருந்தது யாருக்குமே தெரியாது. அப்போ பகவான் என்ன பண்றாரு, ஒரு தூய பக்தருக்கு தான் தன்னை ரிவீல் பண்றாரு, தன்னை காமிச்சு கொடுக்குறாரு, அந்த தூய பக்தருடைய வருகைக்காக காத்திருக்காரு. அப்போ பிருந்தாவனம், ஸ்ரீதா மாயாப்பூர், பிருந்தாவன தாமம், மேலக்கோட்டை, இந்த மாதிரி இடத்துல விக்கிரகங்கள்லாம் தூய பக்தருடைய வருகைக்காக காத்திருந்தாங்க. நீங்க பாருங்க பிருந்தாவனத்துல எண்ணற்ற கோயில்கள், ராதா தாமோதர் கோயில் ஜீவகோசாமிக்காக தோன்றியது, ராதா கோவிந்தர் கோயில் ரூபகோசாமிக்கு காட்சி கொடுத்தார், ராதா மதன்மோகன் கோயில் சனாதன கோசாமி காட்சி கொடுத்தார், ராதா ரமணர் கோபால் பட்ட கோசாமிக்காக தோன்றினார். இப்படி அங்க இருக்கிற ஒரு விக்கிரகமும் ஒரு ஆச்சாரியருடைய கருணையால 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிருஷ்ணருடைய கொள்ளு பேரனான வஜ்ரநாமனால் பரிசு செய்தப்பட்ட விக்கிரகங்கள், ரொம்ப ரொம்ப அழகான பழமை வாய்ந்த விக்கிரகங்கள். அதெல்லாம் வந்து முகலாயர்கள் படையெடுப்பும் போது எல்லாம் பூஜாரிகளால மறைச்சு வச்சிட்டாங்க. சில விக்கிரகங்கள் ஜெய்ப்பூர் கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் இந்த ஆச்சாரியர் வந்துதான் கண்டுபிடிச்சாங்க. பகவான் வந்து எப்பவுமே தன்னை தூய பக்தருக்கு தான் வெளிப்படுத்துறாரு. தூய பக்தருடைய பிரார்த்தனையினால, அவங்களுடைய சேவையினால, அவங்களுடைய அவங்களை மகிழ்விக்கிறதுக்காக பகவான் அந்த லீலையை செய்து அவங்க முன்னாடி தோன்றார். இப்படி பிருந்தாவனத்த எண்ணற்ற விக்கிரகங்கள், ராதா மதன்மோகன், ராதா தாமோதர், ராதா கோவிந்த தேவர், ராதா கோபிநாதர், ராதா ரமணர், எல்லா விக்கிரகமும் ஆச்சாரியருடைய கருணையால் தோன்றினார். இல்லாட்டி ஒரு விக்கிரகத்தை நம்ம தரிசனம் பண்ண முடியாது. 500 ஆண்டுகள் காலத்துக்கு முன்பாக சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்ததுனாலதான் ராதா குண்டம் என்று ஒன்று இருந்தது, ஷாமகுண்டம் என்று ஒன்று இருந்தது. இந்த ராதா குண்டம் ஷாமகுண்டம் ரெண்டு குளங்கள், இதை சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணரே கண்டுபிடிச்சு கொடுத்தாரு, இங்கதான் நான் லீலை பண்ணேன் அப்படின்னு சைதன்ய மகாபிரபு உருவத்துல. அதே மாதிரி கோஸ்வாமிகள், அதே போலதான் சீதா மாயாப்பூர்ல சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்த ஸ்தலத்தை வந்து பக்தி வினோத் தாக்கூர் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அதெல்லாம் மறைஞ்சு போச்சு 500 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி, எல்லாம் கங்கையில வெள்ளம் வந்து எல்லாம் மறைஞ்சு போச்சு. அதை வந்து சைதன்ய மகாபிரபு பக்தி வினோத் தாக்கூர் காமிச்சு கொடுத்தாரு. அதே போல இங்க உள்ள விக்கிரகம், ராதா சாரி செல்வ நாராயணர், இந்த நாராயண மூர்த்தி ராமானுஜர் கனவுல தோண்டி, ராமானுஜா இந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு புற்றுக்கு அடியில இருக்கேன், என்னை நீ எடுத்து பிரதிஷ்டை பண்ணு. உடனே ராமானுஜர் தந்த சில வைணவர்களை கூட்டிட்டு போய் அந்த இடத்த தோண்டி அங்குள்ள மூலவர் விக்கிரகம் நாராயணர், செல்வ நாராயணரை வந்து பிரதிஷ்டை செய்தார். அப்புறம் உற்சவ மூர்த்தி எங்க, உற்சவ மூர்த்தி எங்கன்னு அவர் தேடும் போது அவர் கனவுல அந்த உற்சவ மூர்த்தி வந்தார், அந்த செல்லப்பிள்ளை ராமப்பிரியர், அந்த சம்பத்குமார். அவர் வந்து ராமானுஜர் கனவுல வந்து, ராமானுஜா நான் வந்து டெல்லி பாதுஷாவால கடத்தி செல்லப்பட்டேன், உடனே நீ வந்து டெல்லி வந்து என்னை மீட்டு வரணும், அது உன்னாலதான் முடியும், நீ உடனே கிளம்பி வா, மேல்கோட்டையிலிருந்து கிளம்பி டெல்லி வந்து டெல்லியில இருக்கிற பாதுஷாவுடைய சபையில வந்து அவர்கிட்ட சொல்லி நீ என்னை திரும்ப மீட்டு கூட்டிட்டு போ அப்படின்னு பகவான் வந்து கனவுல வந்து சொல்றாரு, ராமானுஜர் கனவுல. பாருங்க ராமானுஜருடைய வருகைக்காக பகவான் காத்திருக்கார். ராமானுஜ ஆச்சாரியர் வந்து ஒரு ஆச்சாரியர்,
ஆதிசேஷன் அவதாரம், அவர் யாராலும் கொல்ல முடியாது. அவர் பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர், பகவான் அந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர். ஆனா இந்த மாதிரி லீலைகள் செய்வதற்காக பகவான் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து வெளியே அனுப்பினார். இந்த பகுதியில பிரச்சாரம் பண்ணணும், இங்குள்ள நாத்திகர்கள், மாயாவாதிகள், கடவுள் நம்பிக்கையற்றவங்க, அப்புறம் வந்து தீண்டத்தகாத கொள்கையை பின்பற்றினவங்க, இவங்க எல்லாத்துக்கு விடுவிச்சு தூய பக்தி தோண்டி இங்க பிரச்சாரம் செய்யணும். அதுக்காக வேண்டி ராமானுஜர் இந்த பகுதி கூட்டிட்டு வந்தார் பகவான். சோ இப்ப ராமானுஜர் வந்து டெல்லிக்கு போறார். இங்கிருந்து மைசூர்ல இருந்து டெல்லிக்கு நடந்தே போனார். அப்பெல்லாம் வந்து ஃபிளைட் 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 புல்லட் ட்ரெயின் எல்லாம் கிடையாது, நடந்துதான் போகணும், நடந்துதான் வரும். ராமானுஜர் வந்து இங்கிருந்து நடந்தே போனார். டெல்லியில போய் ராஜாவுடைய சபையில போனா ஆச்சாரியர் வந்திருக்காரு. அவருடைய தேஜஸ் சூரியனை போல பிரகாசிக்கிறார். இந்த பாதுஷா பாஷா பாக்குற டெல்லி பாதுஷா பாக்குறாரு, யார் இந்த சுவாமிஜி, இவ்வளவு தேஜஸா இருக்காரு, இவ்வளவு ஒரு தபஸ்வியா இருக்காரு. அவர் கண்டவுடனே அவருடைய தேஜஸ்ல மயங்கினார் அந்த பாஷா. உடனே வந்து சொன்ன, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும், இந்த மாதிரி நான் வந்து திருநாராயணபுரம் மேலக்கோட்டையிலேருந்து வரேன், அந்த விக்கிரகமூர்த்தி நீங்க கடத்திட்டு வந்துட்டீங்க, அந்த விக்கிரகம் எனக்கு திரும்ப வேணும். சோ உடனே இந்த என்ன பண்றாரு, இந்த பாஷா போய் விக்கிரகம் இருக்கிற கதவு அறையை திறக்கிறார், ஒரு பெரிய குடோன். அந்த குடோன் முழுவதும் பல இடங்களுக்கு திருடி வந்த விக்கிரகங்கள், நான்கு கரமுள்ள விஷ்ணுமூர்த்தி, கிருஷ்ணவருடைய விக்கிரகம், பல விக்கிரகங்கள், ஐம்பொன்னால் செய்தது, தங்கத்தால் செய்தது, பல்வேறு விக்கிரகங்கள் அந்த அறையில் போட்டு வச்சிருக்காரு. ஓ ஓ சாமிஜி, எனக்கு வந்து நான் மேல்கோட்டையிலேருந்து எங்க எந்த விக்கிரகத்தை திருடி வந்தேன்னு எனக்கு தெரியாது, நான் நிறைய விக்கிரகங்களை திருடி வந்திருக்கேன், மேல்கோட்டையிலேருந்து எந்த விக்கிரகத்தை எடுத்து வந்தேன் தெரியாது, நீங்களே கண்டுபிடிச்சி எடுத்துட்டு போய்க்கீங்க. இந்த இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் நூற்றுக்கணக்கான விக்கிரகங்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கான விக்கிரகங்கள், இதுல வந்து எது நீங்களே கண்டுபிடிங்க. ராமானுஜர் அப்படி யோசிக்கிறாரு. அந்த அறை முழுவதும் தேடுறாரு, அங்க விக்கிரகம் இல்லை, அந்த செல்வ நாராயண விக்கிரகம் அங்க இல்லை. திரும்பி ராமானுஜர் கண்களை மூடிக்கொண்டு தியானிக்கிறார், எங்க போச்சு விக்கிரகம்? அப்ப அங்க பகவான் சொல்றாரு, நான் வந்து அந்த ராஜாவுடைய மகள், அந்த பிவி துலுக்க நாச்சியார், அந்த பாத்திமாவுடைய அறையில இருக்கேன், அந்த பொண்ணு என் கூட விளையாடிட்டு இருக்கா, என்ன வந்து கூட்டிட்டு போன. அந்த பொண்ணு என்ன பண்ணா, அந்த ராஜாவுடைய பொண்ணு இந்த விக்கிரகத்தோட விளையாடிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து அந்த பீவிக்கு வந்து இந்த விக்கிரகத்து மேல ரொம்ப அன்பு, எப்போ சாப்பிடும் போது தூங்கும் போது இந்த விக்கிரகத்து கூடயே இருக்கா, அந்த செல்லப்பிள்ளை கூட விளையாடிட்டு இருக்கா. சோ இதை தெரிஞ்சுக்கிட்டு ராமானுஜர் சொன்னாரு, உங்களுடைய மகளுடைய அறையில தான் இருக்கு பகவான் சொன்னாரு, தயவு செய்து நாங்க கூட்டிட்டு போங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இது தெரிஞ்சது, என் மகள் உடைய அறையில அந்த விக்கிரகம் இருக்குன்னு இவருக்கு எப்படி தெரிஞ்சது? இவருக்கு ஒரே ஆச்சரியம், இது உண்மையா இல்ல, எனக்கு தெரிஞ்சது இவருக்கு எப்படி தெரிஞ்சது, யார் சொல்லி கொடுத்தா, தேன் இவர் உண்மையான சாதுதான், இல்லாட்டி இந்த நான் வழிபடுற அல்லாஹ் ஹுதா அந்த கடவுள் இருக்காரு, இவரை வந்து இந்த கடவுளை வந்து உருவ வழிபாடு செய்யறாங்க, அப்ப அது சாதாரண சிலை அல்ல, அது விக்கிரகம், இந்த பாஷாக்கு காது காமிச்சு கொடுக்குறேன் பாருங்க. ராமானுஜருடைய கருணையினால கடவுளை உருவமற்றவர் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியுது, இப்போ கிருஷ்ணாவுடைய விக்கிரகம் வந்து சச்சிதானந்தா, கிருஷ்ணா வந்து சச்சிதானந்த விக்கிரகா. சோ இந்த பாஷாக்கு ஒரே ஆச்சரியம், இந்த பாதுஷாக்கு, ஓ இது எப்படி இவருக்கு தெரிஞ்சது, என் மகளோட அறையில இந்த விக்கிரகம் இருக்குன்னு. உடனே ராமானுஜர் கூட்டிட்டு போறாரு, அந்த விக்கிரகம் வந்து அந்த பொண்ணு வச்சு விளையாடிட்டு இருக்கா. ராமானுஜர் விக்கிரகத்தை பார்த்த உடனே, செல்லப்பிள்ளை எழுந்து வா அப்படின்னு சொன்ன உடனே ராமானுஜர் திரும்பி அந்த விக்கிரகம் ஜம்ப் பண்ணி வந்து அப்படி குதிச்சு வந்து ராமானுஜர் கையில உட்காந்து பாருங்க, எவ்வளவு அழகான லீலை. பகவானுடைய விக்கிரகம் வந்து கல்லோ சிலையோ மண்ணோ பொண்ணோ அல்ல, பிரதிமா மூர்த்தி நகி துமி சாக்ஷாத் பிரஜேந்த நந்தனா, கிருஷ்ணா நீங்க ஒரு கல்லோ சிலையோ மண்ணோ மரமோ அல்ல, நீங்க முழு முதற் கடவுள். சோ அந்த விக்கிரகத்தை பார்த்து ராமானுஜர் கூப்பிட்ட உடனே ஒரு ஜம்ப் பண்ணி வந்து அப்படி ஒரு கையில உட்காந்துட்டு அந்த அந்த பாஷா வந்து ராஜாவுடைய காலில் சாஷ்டகம் நமஸ்காரம் பண்றார், சாரி ராமானுஜர் காலில் சாஷ்டகம் நமஸ்காரம் பண்றார். அப்பதான் அவருக்கு புரியுது, இந்த விக்கிரக வழிபாடு எவ்வளவு உன்னதமானது, பக்தருக்குள்ள எப்படி அன்பு பரிமாற்றம் இருக்கு, இந்த விக்கிரகம் சாதாரண சிலை அல்ல, ஓ நான் பெரும் தவறு செஞ்சிட்டேங்கிறத அப்பதான் புரிஞ்சுக்கிட்டு, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, இந்த விக்கிரகத்தை நீங்க கொண்டு போய் வழிபாடு செய்யுங்க. இந்த பொண்ணு அழறா, இந்த பிபி அழறா, என்னை விட்டு அந்த விக்கிரகத்தை கொண்டு போகாதீங்க, தயவு செய்து எங்கிட்டயே கொடுத்துருங்க, நான் அவர் பிரிஞ்சு இருக்க முடியாது. சிறிது காலம்தான் அந்த விக்கிரகத்தோட இருந்தா அந்த பொண்ணு அவ்வளவு பற்றுதல் வளர்த்துட்டான் பகவான் மேல, அவ்வளவு அன்பு. இந்த ராமானுஜர் முடியாது, இந்த விக்கிரகத்தை அங்க பிரதிஷ்டை பண்ணி ஆகணும், நிறைய பக்தர்கள் தரிசனம் பண்ண காத்திருக்காங்க. சோ ராமானுஜர் கூட்டின்னு வராரு, இந்த பொண்ணு அழுதுண்டே பின்னாடி வரா. பின்னாடி வந்து இந்த கோயில்ல ராமானுஜர் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்த உடனே அந்த பொண்ணு இங்கேயே உடலை விட்டாங்க, உடலை விட்டு அங்க பகவானை உலகத்துக்கு போனாங்க. இப்படி ஆச்சாரியனுடைய கருணையினால ஒரு யவன குலத்துல பிறந்த ஒரு பெண் கூட பகவானுடைய கருணையால, அவருக்கு ஆச்சாரியனுடைய கருணையால அவர் பகவான் மேல அன்பை வளர்த்துட்டு அவங்க பகவான் திரும்ப போக முடிஞ்சுது. அதனால இந்த பக்தி மார்க்கம் எவ்வளவு உன்னதமானது,
எவ்வளவு தூய்மையானது. மிளேச்சர்கள், யவனர்கள், மனிதர்களே, கடனில் எவ்வளோ பேர், எவ்வளோ பேர் வந்து ராமானுஜ ஆச்சாரியர், ஹரிதாஸ் தாக்கூர், சில பிரபுபாதர், இந்த மாதிரி தூய வைணவர்கள், இந்த தூய பக்தி மார்க்கத்து மூலமா எவ்வளோ பேரை வந்து விடுவிச்சிருக்காங்க. ஸோ இப்படி ராமானுஜர் வந்து இந்த ரெண்டு விக்கிரகங்களை கண்டுபிடிச்சு 14 ஆண்டுகாலம் இங்க தங்கி இருந்து இந்த பகுதிகளில் வந்து கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்தார், எண்ணற்ற பக்தர்கள் உருவாக்கினர். ரொம்ப அழகான சேத்திரம். ஸோ இப்படி பகவானும் சரி, பகவானது விக்கிரகமும் சரி, ஆழ்வார் ஆச்சாரியரும் சரி, பகவத்கீதை பாகவதம் சரி, இந்த நான்குமே பகவான், பாகவதம், பக்தர்கள், விக்கிரகம், பகவானுடைய அர்ச்ச அவதாரம், புனித ஸ்தலங்கள், திவ்யமான சேத்திரங்கள், இது எல்லாமே வந்து நம்மளுடைய மறந்து போன நிலையிலிருந்து நம்மளை விடுவிச்சு, அறியாமலிருந்து நம்மளை விடுவிச்சு, நமக்கு தூய பக்தி தொண்டு கிருஷ்ண பக்தி கொடுக்கறதுக்காகவே இந்த பூமியில இருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்வோமே ஆனால், பக்தர் சங்கத்துல வந்து பாகவதம் படிக்கிறது, பிரபுபாதர் சொன்ன விஷயங்களை பின்பற்றுவது. இன்றைக்கும் ராமானுஜாச்சாரியர் இருந்திருந்தா பிரபுபாரை போல்ந்திருப்பார். ஏன்னா பிரபுபார் மாதிரி ஆச்சாரியர் கடல் கடந்து போய் உலகெங்கும் இந்த ராமானுஜர் இங்க செஞ்சத, ராமானுஜர் வந்து இந்தியாவில செஞ்சத பிரபுபாத உலகெங்கும் செஞ்சார். இந்த யுகத்துக்கான ஆச்சாரியர், இந்த இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன், இந்த நவீன நாகரிகம், சயின்டிபிக் காலம், இந்த டெக்னாலஜி காலத்துல கிருஷ்ணவும் பக்தியை வந்து விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்ச ஆச்சாரியர் பிரபுபாதர். ஸோ பிரபுபாத உலகெங்கும் சுற்றுப்பயணம் செஞ்சு ராமானுஜுடைய கனவை நினைவாக்குனர். யார் வேணாலும் கிருஷ்ணரை வழிபடலாம், யார் வேணாலும் நாம சொல்லலாம், யார் வேணாலும் தீட்சை பெற்றுக் கொள்ளலாம், யார் வேணாலும் பகவான்கிட்ட திரும்ப போகலாம். எல்லோருக்கும் பொதுவாக எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம ராமானுஜர் என்ன விரும்பினாரோ எல்லா தரப்பு மக்களுக்கும் கிருஷ்ணவர் போய் சேரணுங்கிறத பிரபுபார் நினைவாக்குனர். அதனால நம்ம ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கோம், பிரபுபாடைய கருணையால இன்னைக்கு நம்ம பகவானுடைய விக்கிரகங்களை தரிசனம் செய்ய முடியுது, அந்த ஸ்தேத்திரங்களில் போய் நம்ம பகவானை வழிபட முடியுது, அப்புறம் பக்தி தொண்டு பயிற்சி பண்ண முடியுது, பாகவதம் படிக்க முடியுது, பாகவதம் கேட்க முடியுது, நாம ஜபிக்க முடியுது. இதெல்லாம் ஆச்சாரியருடைய கருணை, ரைட்? ஸோ இதை விட ஒரு சிறந்த ப்ராசஸ், இதை விட ஒரு சிறந்த வழிமுறை, பக்தி தொண்டை விட ஒரு சிறந்த வழிமுறை வேற எதுவும் இருக்க முடியாது, ரைட்? ஸோ அதனால எவ்வளவுக்குள்ள பக்தி தொண்டை நம்ம வந்து கவனமா சிரத்தையோட பண்றோமோ அவ்வளவுக்குள்ள நம்ம கிருஷ்ணருக்கு பிரியமானவங்களாகும். ஹரே கிருஷ்ணா. இரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கீ ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜெய்.